ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷா சமையல். இன்னைக்கு நம்ம அட்டகாசமான பேக்கரி ஸ்டைலில் வெங்காய பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷா சமையலோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் நீங்கள் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க. வெங்காய பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா ஒரு அகலமான ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் 4 வெங்காயத்தை நீட்டிட்டமாக கட் பண்ணியிருக்கேன். அதுவும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு. இப்போ அந்த பவுலில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. வெங்காயம் எல்லாமே தனித்தனியாக வந்துடணும். அப்போ தான் நம்ம பொக்கடா வறுக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும். நாலு பச்சை மிளகாவை நீட்டு நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 இன்ச் இஞ்சியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் 1 கப் அளவு கடலை மாவை சேர்க்குறேன். இந்த மாதிரி சலடையில் சலிச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா கட்டி இல்லாமல் இருக்கும். 1/2 கப் அளவு அரிசி மாவு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம எண்ணெயை சூடாக வச்சிடலாம். மிதமான சூட்டில் ஸ்டவ்வை வச்சுக்கோங்க. இந்த பொக்கடா மாவு கலக்கணும் இல்லையா, அதில் 1 சொட்டு கூட தண்ணி சேர்க்கலைங்க. அந்த வெங்காயத்துலேருந்தே தண்ணி வரும். நம்ம பொக்கடா போட ஆரம்பிக்கும் போது தான் நம்ம கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தாங்க விடணும். 1 தெளி போதும். தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பொக்கடா போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, இப்படி பிடிச்சா அந்த பொக்கடா மாவு நல்லா இதில் ஒட்டிக்கணும். இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சி பிடிச்சி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அப்படியே கடையில் பேக்கரியில் வாங்கின மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இதே மாதிரி எல்லா பொக்கடாவும் போட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். நான் பெரிய வெங்காயத்தில் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன வெங்காயத்தில் கூட பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம பொக்கடா வந்து ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கமும் கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நம்மளோட கிறிஸ்பியான டேஸ்டியான வெங்காய பொக்கடா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கடைசியாக முந்திரி பருப்பை வறுத்து மேலே போட்டுக்கிட்டேங்க. கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே எண்ணெயில் நீங்கள் முந்திரி பருப்பையும் வறுத்து மேலே சேர்த்துக்கலாம். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.